ஹலோ வணக்கம் இந்த செஷனில் நம்பர் சிஸ்டம் பார்ட்டு செவன் பார்த்துடலாங்க இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எல்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த நம்பர் சிஸ்டத்தில் யூனிட் டிஜிட் இந்த கான்செர்ட் பார்க்கலாம் அதாவது ஒற்றை இலக்கம் ஒற்றை இலக்கம்னா ஒரு நம்பர் வேல்யூஸ் இருக்குது அதில் கடைசியாக வரக்கூடிய டிஜிட்டோடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஸோ இதாங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை கவனிங்களேன் பாரு நூத்தி அஞ்சு இன்ட்டு மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணா இதுல கடைசியா வரக்கூடிய இலக்கம் என்ன கடைசியாக வரக்கூடிய டிஜிட் என்ன அதான் ஒன்ஸ் ஒன்றாவது ஸ்தானம் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த நம்பரு நம்ம வந்து மல்ட்டிபிளை பண்ணணும் அவசியம் கிடையாது அது டைம் வேஸ்ட் டைரக்டா வந்து கடைசி டிஜிட் என்ன வருது அதை மட்டும் செக் பண்ணா போதும் அப்போ இங்க கடைசி டிஜிட் டூ இருக்கு வந்து இருக்கு ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு டென்னு கடைசி டிஜிட் வந்து ஜீரோ கரெக்ட்டுங்களா ஒருவேளை இந்த ரெண்டு நம்பரையும் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆட் பண்ணால் கடைசி டிஜிட் என்ன வரும் இப்படி ஒரு கேள்வி கேட்டுறாங்கன்னு வச்சுங்களா என்ன வரும் ஃபைவ் டூ இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஃபைவ் ப்ளஸ் டூ வந்து செவன் அப்போ கடைசி டிஜிட் வந்து செவன் வருங்க ஒரு மைனஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணோம் டூவிலருந்து ஃபைவ் மைனஸ் பண்ணுவோம் போகாது பக்கத்தில் ஒன்று பாரா பண்ணுவோம் ஸோ டென்னில் எட்டு டென்னு இருக்குது ஒரு டென்னு கடன் போச்சுன்னா டுவெல் ஆயிடும் டுவெல் ஃபைவ் போச்சுன்னா மீதி செவன் சரிங்களா மொதத்தில் யூனி டிஜிட் எப்படி கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இப்படிலாம் கேட்டால் சால்வ் பண்ண முடியும் ஒரு வேளை இந்த சம் பாருங்களா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ கவுனிங்க வாட் இஸ் த யூனி டிஜிட் ஆஃப் செவன் பவர் ஆஃப் ஒன் நாட் ஃபைவ் ஏழு நடுக்கு நூற்றி ஐந்தின் ஒற்றை இலக்கம் காணுங்க அதாவது ஒன்றாவது ஸ்தானத்தில் என்ன மதிப்பு வரும் ஒன்ஸ் ஒன்ஸ் ப்ளேஸில் என்ன வரும் இதாக கேள்வி நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்க தேவையில்லை சரிங்களா டைரெக்டாக நீங்கள் இங்கே நான் ரீட்டிங் கிளியர் இருக்கலாம் அதை மட்டும் பாருங்களேன் இந்த கொஸ்டினுக்கான மீனிங் என்னென்னா ஏழு நடுக்கு நூற்றி ஐந்து அப்படின்னா ஏழை நூற்றி ஐந்து முறை மல்டிப்ளை பண்ணும் நூற்றி அஞ்சு முறை மல்டிப்ளை பண்ணி கடைசி டிஜிட் அதாவது கடைசி இலக்கம் ஒரு வேல்யூ வரும் அந்த வேல்யூவில் கடைசி இலக்கம் என்ன அதை தாங்க நம்ம எடுத்து வைக்கணும் ஸோ அப்படி பண்ணால் டைம் ஆகும் சீக்கிரம் முடிக்க முடியாது அப்போ ஷார்ட்கட்டை எப்படி பார்க்கலாம்னா இங்கே பவரில் இருக்கு இல்லைங்களா பவர் நூற்றி அஞ்சு இருக்குது பவரில் எந்த நம்பராக இருந்தாலும் சரி டிஃபால்ட்டாக நம்ம நாலாவது டிவைட் பண்ணுவோம் சரிங்களா ஏன் நாலாவது டிவைட் பண்ணணும் அடுத்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதை மட்டும் கவனிங்க நூற்றி அஞ்சு இருக்குது அதை நாலாவது டிவை டிவைட் பண்ணுங்கள் டிஃபால்ட்டாக நாலாக டிவைட் பண்ணுங்கள் நாலாவது டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து ஒன்றுங்க சரிங்களா ரிமைண்டர் வந்து ஒன் அந்த ஒன்றை கொண்டு வந்து என்ன பண்ணலான்னா பேஸ் இருக்குது ஏடு இருக்குதுங்களா ஏழுக்கு அடுக்கலை போட்டால் போதும் சரிங்களா மொதல் ஸ்டெப்பு என்ன பண்ணோன்னா பவரை கம்ப்ரஸ் பண்ணுறோம் பவரை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக டிஃபால்ட்டாக நாலாவது டிவைட் பண்ணுறோம் எந்த நம்பரால் தான் நல்லா டிவைட் பண்ண போகிறோம் வரக்கூடிய ரிமைண்டர் சரிங்களா மீதி மட்டும் தான் எடுக்கிறோம் வரக்கூடிய ரிமைண்டர் ரிமைண்டரை கொண்டு வந்து பேஸுக்கு மேலே போட்டுக்கிறோம் சரிங்களா அப்போது ஏழு நடுக்கு ஒன்றா ஆகிடுச்சி ஏழு நடுக்கு ஒன்றாண்ணா ஏழு தானே ஸோ இந்த ஏழு நடுக்கு நூற்றி ஐந்தை மல்டிப்ளை பண்ணி பெருசாக ஒரு வேல்யூ வந்திருக்கும் அதில் கடைசி டிஜிட் என்ன வந்திருக்குன்னா ஏழு தாங்க இருந்திருக்கும் சரிங்களா சரி திரும்ப ஒரு டைம் நான் ரீக்கால் பண்ணுறேன் பவரை ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணுறோம் பவரை கம்பர் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக டிஃபால்ட்டாக நாலாள் டிவைட் பண்ணுறோம் வரக்கூடிய ரிமைண்டரை நோட் பண்ணுறோம் அந்த ரிமைண்டரை கொண்டு வந்து பேஸ் என்ன கொடுத்துருக்காங்களே இங்கே பேஸ் ஏழு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே போட்டால் போதும் நூற்றி அஞ்சு இடத்துல ஒன்று போட்டால் போதும் சரிங்களா அப்போ நமக்கு தேவை கடைசி டிஜிட் என்ன கடைசி இலக்கம் என்ன இதெல்லாம் தேவை ஏழு ஆன்சர் வந்துடுச்சு ஓகேங்களா ஏன் சார் நாலாள் டிவைட் பண்ணுறோம் டிஃபால்ட்டாக நாலாள் டிவைட் பண்ண காரணம் என்ன இதை மட்டும் நீங்கள் கவனிங்களா நான் அந்த ரெண்டிங் ரெண்டிங் கிளேஜ் இருக்கேன் அதை மட்டும் பாருங்கள் இப்போது நான் டூ எடுத்துக்கிறேன் டூ பவர் ஒன்று எனக்கு வருது டூ டூ பவர் டூ ஃபோரு டூ பவர் த்ரீ எயிட்டு டூ பவர் ஃபோர் சிக்ஸ்டீன் நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் தான் பார்க்குறோம் சிக்ஸ்டீனுக்கு நான் சிக்ஸ் மட்டும் போட்டுட்டேன் கடைசி சிக்ஸ் சிக்ஸ்னே அதை மட்டும் போட்டாச்சு அப்படி இங்கே அப்படிங்கிட்டீங்கண்ணா டூ பவர் ஃபைவ் என்ன வரும்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி டூக்கு டூங்க ஏன்னா நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் தான் போடுறோம் அடுத்து டூ பவர் சிக்ஸு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோருக்கு ஃபோர் போட்டால் போதும் சரிங்களா அடுத்து டூ பவர் செவன் இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் வருங்க சால்வ் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் வரும் நம்மள்தான் எண்ணூர் மட்டும் தான் அப்படி எயிட் அதே போல் டூ பவர் எயிட்டு இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கடைசி டிஜிட் சிக்ஸ் வருங்க சரிங்களா இப்போது இது அப்படியே வந்து ரெண்டுத்தையும் இது பண்ணலாம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்களேன் டூ பவர் ஒன்று டூ வந்திருக்கு இங்கே டூ பவர் ஃபைவ் டூ வந்துருக்கு நான் அந்த டூ பவர் ஃபைய இப்படி ஏதுறேன் அதாவது பவர் ஃபை இருக்கு இல்லைங்களா அந்த ஃபையை டிஃபால்ட்டாக ஃபோர் ஆல் டிவைட் பண்ணுறேன் டிஃபால்ட்டாக ஃபோர் ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும் ஒன்று தானே வரும் அப்போ டூ பவர் ஒன் டூ பவர் டூ தான் ஏன் ஆல் டிவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த நாலு வேல்யூஸ் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வந்துருக்குங்களா அடுத்து பாருங்களேன் டூ பவர் ஃபை அதே டூ தான் வருது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோருங்க அதே போல் இங்கே டூ பவர் டூக்கும் டூ பவர் சிக்ஸுக்கும் வித்தியாசம் அதே ஃபோர் தான் ஆனால் சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு அதே போல் டூ பவர் த்ரீக்கும் டூ பவர் செவனுக்கும் வித்தியாசம் என்னது ஃபோர் தானே ஃபோரு அதுக்கு ஆன்சர் வந்து அதே எயிட் தாங்க வந்திருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் எப்படியும் சொல்லிக்கலாம் டூ பவர் செவன் இருக்குது அந்த செவனை நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபோரால் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து த்ரீங்க சரிங்களா ரிமைண்டர் த்ரீ அப்போ டூ பவர் த்ரீ ஸோ என்ன சொல்ல ஒரு புரியுதுங்களா அதாவது ஒவ்வொரு நாலு நம்பரும் அதே ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும் அடுத்து நீங்கள் டூ பவர் நைன் போட்டிங்கன்னாவும் டூ பவர் ஒன்னுக்கு என்னாவோ அதாங்க வந்துருக்கும் சரிங்களா இதை சிம்பிளாக சொல்லி முடிக்கணும்னா ஈனோ டிஜிட்டை பொறுத்த அளவுக்கு பவரில் வரக்கூடிய வேல்யூ ஒவ்வொரு நாலு நம்பருக்கும் ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும் தட் மீன்ஸ் சேம் வேல்யூ தான் வரும் சரிங்களா அதாவது ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் பவரில் வித்தியாசம் ஃபோர் தான் வரும் ஃபோர் இருந்துச்சுன்னா சேம் ரிசல்ட் தாங்க டிஃபால்ட்டாக ஃபோர் ஆல டிஃபால்ட்டாக ஃபோர் ஆல் டிவைட் பண்ண காரணம் ஒவ்வொரு நாலு நம்பருக்கும் ஒவ்வொரு நாலு வேல்யூஸ்க்கும் யூனிட் டிஜிட் வந்து சேமாக தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஃபோர் ஆல் டிவைட் பண்ணுறோம் சரிங்களா இப்போது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ கவுனிங்களா இந்த வேல்யூ கொடுத்துடுறாங்க ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் இதோடய பவர் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ இதோடைய யூனிட் டிஜிட் என்ன வரும் இது பெரிய பெரிய வேல்யூ நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் வேணுன்னா கடைசியாக இருக்கக்கூடிய எட்ட மட்டும் ஏற்றால் போதும் எட்டு மட்டும் எடுத்துகிட்டா போதும் அதே போல் ஏஜ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோரை டிஃபால்ட்டாக ஃபோர் ஆள் டிவைட் பண்ண போகிறோம் சரிங்களா டிஃபால்ட்டாக ஃபோர் ஆல் டிவைட் பண்ண போகிறோம்னா எயிட் கண்டிப்பாக ஃபோர் ஆல் டிவைட் ஆகிடும் விட்டலாம் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோரை ஃபோர் ஆர் டிவிட் பண்ணுங்க டிவிட் பண்ணுங்கன்னா மீதி ரெண்டு வருங்க சரிங்களா ரிமைண்டர் டூ இப்போ என்ன பண்ண எப்பயும் போல இந்த எட்டுக்கு மேலே ரிமைண்டர் டூவை போட்டால் போதும் இந்த எட்டு எப்படி வந்துச்சுன்னா கடைசி டிஜிட் எட்டு அதை மட்டும் போட்டுவிட்டோம் அடுத்து எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை ஃபோர் ஃபோரால் டிவைட் பண்ண போகிறோம்

அப்படி டிஃபால்ட்டாக டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னென்ன வரலாம் ஃபோர் ஆள் டிவைட் பண்ணலாம் ரிமைண்டர் வந்து ஃபோர் கம்மியான வேலி தானே வரும் அதாவது ஜீரோ ஒன் டூ த்ரீ இதான் வரப்போகுது சரிங்களா அப்படி அந்த கீழே கவனிங்க ஐந்து நடுக்கு எட்டு இருக்குங்க ஐந்து நடுக்கு எட்டு இப்போ இதோடைய ஈரோடு டிஜெட் என்ன வரும் பார்த்துலாங்களா இப்போ நம்ம போகிற மெத்தட் படி பார்த்தோம்னா பவரில் எயிட் இருக்குது அது பவரை நம்ம கம்பஸ் பண்ணக்கு என்ன பண்ணலாம் டிஃபால்ட்டாக ஃபோர் ஆல் டிவைட் பண்ணுறோம் டிஃபால்ட்டாக ஃபோரில் டிவைட் பண்ணால் என்ன வரும் ரிமைண்டர் ஜீரோ தானே அதாவது எயிட் இருக்குது கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அதுக்காக டிஃபால்ட்டாக ஆல் டிவைட் பண்ணுறோம் எயிட்டாக ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் ஜீரோ ஏன்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடும் ரிமைண்டர் ஜீரோ எனி வேல்யூ பவர் அப்போ நம்ம போகிற மெத்தட் படி போட்டால் ஃபைவ் பவர் ஜீரோ எனி வேல்யூ பவர் ஜீரோ ஒன்று தானே அப்போ ஃபைவ் பவர் ஜீரோனால் ஒன்று ஆனால் நம்ம போகிற ஷார்டட் மெத்தடு ப்ராப்பர் மெத்தட் கிடையாது ஸோ ஃபைவ் பவர் ஜீரோ ஒன்று வந்துடும் ஆனால் அந்த ஜீரோ வர இடத்துல மட்டும் சரிங்களா ஜீரோ வளர்த்தில் மட்டும் நம்ம ஃபோர்னு எடுத்து தான் போதும் நம்ம போகிற சம்முக்கு பவர் என்னவாக இருந்தாலும் டிஃபால்ட்டாக ஃபோராக டிவைட் பண்ணுறோம் ரிமைண்டர் வந்து ஒன்று டூ த்ரீ இது வந்தால் ஒன்றும் பிரச்சனை அதை அப்படியே போட்டுங்க ரிமைண்டர் ஜீரோ வந்துடுச்சுன்னா ஜீரோவுக்கு பதிலாக ஃபோரை போடுங்க சரிங்களா அப்போ இங்கே ஐந்து நேரத்துக்கு எட்டு நீங்கள் ஃபைவோட பவரில் என்ன வந்தாலும் சரி ஃபைவ் தாங்க வரும் ஃபைவோட பவரில் என்ன வந்தாலும் ஃபைவ் தான் வரும் சரிங்களா சரி ஒரு வேலை இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரியே சொல்கிறோம் பாருங்களேன் ஐந்து நடுக்கு எட்டு டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் ஜீரோ அப்போ என்ன பண்ணணும் ஜீரோ வந்தால் நம்ம ஃபோர்னு போட்டுக்கணும் சரிங்களா ஃபோர்னு எடுத்துக்கணும் அப்போ ஃபைவ் பவர் ஃபோரு ஃபைவ் தானே வரும் கடைசி அடிச்சுட்டு சரிங்களா புரியுதா என்னன்னு சொல்கிறேன் சொல்லிட்டு ஃபோரால் டிவைட் பண்ணுறோம் ரிமைண்டர் ஒன் டூ த்ரீ வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே போட்டுங்க ஜீரோ வந்தால் மட்டும் ஃபோர்னு போட்டுங்க சரிங்களா இப்போது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்யே கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபோர் போகலாங்க சரிங்களா நம்பர் வந்து தேர்ட்டி ஃபைவ்ல இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க பவர் வந்து ஒரு வேல்யூ இருக்குது இன்ட்டு இன்னொரு வேல்யூ பவர் வேறு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும் இதை தனியாக சால்வ் பண்ணணும் இதை தனியாக சால்வ் பண்ணி வரக்கூடிய யூனிட் டிஜிட்டை தான் மல்டிபிளை சரிங்களா என்ன சொல்ல புரியுதுங்களா தனித்தனியாக சால்வ் பண்ணி வரக்கூடிய யூனிட் வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆன்சர் வந்துடும் ஆனால் நீங்கள் தனியாக நோட் பண்ணி பாருங்கள் சிக்ஸ்னு இருக்குது என்ன வேணாலும் போடுங்களா சிக்ஸ் சிக்ஸ் பவர் ஒன்னாக இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் சம்திங் எதுவாக இருக்கட்டும் சிக்ஸ் பவரில் என்ன போட்டாலும் ஜீரோ தவிர சரிங்களா சிக்ஸ் நடுக்கு என்ன போட்டாலும் யூனிட் டிஜிட் கடைசியாக முடிகிறது சிக்ஸில் தாங்க முடியும் அதே போல் ஃபைவோட பவரில் என்ன போட்டாலும் லாஸ்ட்டு டிஜிட்டு ஃபைவாக தான் இருக்கும் வேறு எதுவும் மாறாது ஓகேங்களா அப்போ டேரெக்டாக இங்கே சிக்ஸ் தான் வரும் இங்கே ஃபைவ் தான் வரும் இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது நீங்கள் சால்வ் பண்ணால் நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபோர் போடணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக ஆறு நடுக்கு ஆயிரத்தி ஆறு நடுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு போட்டாலும் ஆறு தான் ஐந்து நடுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு போட்டாலும் ஐந்து தான் வரும் மாறாது அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டிக்கு ஜீரோ போட்டால் போதும்ல கடைசி டிஜிட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ இதோட இதை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா இதோடய ஆன்சர் ஜீரோ ஓகேங்களா இதே ஒரு வேலை இங்கே இன்ட்டுக்கு வேலை ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதோடய மதிப்பு யூனிட் டிஜிட் வந்து சிக்ஸ் வந்திருக்கும் இதோடய யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்துருக்கும் அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெவன் லெவனுக்கு ஒன்று போட்டால் போதுங்க சரிங்களா சிம்லர் அதே போல் மைனஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க புரிதா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது தேர்ட்டி ஃபோருக்கு போகலாம் கொஷினை ரீட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே என்ன பண்ணோம் 95 இருக்கு 7495 ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது அப்போ நைன்ட்டி ஃபைவ் கம்ப்ரெஸ் பண்ணணும் சிமிலர்லி த்ரீ ஃபவர் அதையும் கம்ப்ரெஸ் பண்ணும் சரிங்களா நீங்கள் சப்போஸ் இதை அப்படி பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ இங்கே வாங்க செவன் பவர் நைன்ட்டி ஃபைவ் அப்போ நைன்ட்டி ஃபோர் ஃபோரில் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் த்ரீ சரிங்களா த்ரீனா செவ் அதை செவனுக்கு மேலே போடணும் சரிங்களா த்ரீயை செவன் பவர் செவன் பவர் மேலே போட்டுடலாம் அப்போ செவன் பவர் த்ரீ செவன் இன்ட்டு செவன் ஃபார்ட்டி நைனுக்கு நைன் நைன் இன்ட்டு செவன் சிக்ஸ்ட்டி த்ரீக்கு த்ரீ அப்போ இதோட வேல்யூ வந்து த்ரீங்க அடுத்து த்ரீ பவர் ஃபிஃப்டி எயிட்டுக்கு வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம் இது நீங்கள் டிஃபால்ட் சால்வ் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி எய்ட்டு பவரில் ஃபோர் அப்போ ரிமைண்டர் டூ த்ரீ பவர் டூ என்ன வரும் நைனுங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணலான்னா த்ரீ மைனஸ் நைன் அதானே த்ரீ மைனஸ் நைன் எப்படி த்ரீ மைனஸ் நைன் சொல்கிறேன்னா ஏழு நடுக்கு தொண்ணூற்றி பதிலாக த்ரீ மூன்று நடுக்கு ஐம்பத்தி பதிலாக நைன் அப்போ த்ரீ மைனஸ் நைன் போகாது நம்ம கடைசி சிச்சிடம் பார்க்குறோம் இந்த த்ரீக்கு முன்னால் டென்ஸில் ஒன்று இருக்கு இல்லைங்களா த்ரீக்கு முன்னால் பத்தினுடைய இலக்கத்தில் ஒன்று இருக்கும் நம்ம போகலான்னா பத்துலேருந்து ஒன்று கடை வாங்கிடுவோம் அது சம்திங் ஒரு ஒன்பதாக இருக்கட்டும் இல்லை எட்டாக கூட இருக்கட்டும் இப்போ எண்பத்தி மூணு இருக்குன்னு வச்சுங்களேன் போகலைன்னா நம்ம எட்டுலேருந்து ஒன்று தானே கடை வாங்க போகிறோம் ஒரே ஒரு பத்து தான் கடை வாங்க போகிறோம் எத்தனை பத்தாக இருந்தால் நம்மளுக்கு தேவை ஒரு பத்து தான் அப்படி கடை வாங்கினா இது பதிமூணாக மாறிடும் அடுத்த அடுத்த அடுத்தது கவனிங்க சரிங்களா மூணு எப்படி பதிமூணாக மாறிடுச்சுன்னா மூணுலேருந்து ஒன்பது பாரோ பண்ண முடியாது அதனால் மூணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும் அதில் இருந்து ஒரு பத்து மட்டும் நம்ம பாரோ பண்ணிக்கிறோம் அப்போ தேர்ட்டீன் தேர்ட்டின் மைனஸ் நைன் புதிதாக என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு டென்சில் ஏதோ ஒன்று இருக்கும் நம்ம அது இங்கே காட்டு காட்டிக்கல சரிங்களா பதிமூணு பதிமூணுலேருந்து ஒன்பது பிரச்சனை மீதி நாலுங்க ஓகேவா இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கமால தெரியுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா த்ரீல ஒன்பது போகாது அப்போ த்ரீக்கு முன்னால் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் எந்த நம்பராக இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஒரே ஒரு பத்து தான் அது ஏழாக இருந்தாலும் சரி ஆறா அதாவது த்ரீக்கு முன்னால் ஆறாக இருந்தாலும் சரி ஏழாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு தான் ஒரு பத்து தானே ஏழாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் ஏழு பத்துலேருந்து ஒரு பற்ற கடை வாங்குவோம் ஆறாக இருந்தாலும் ஆறு ஆறுலேருந்து ஆறு பத்துலேருந்து ஒரு பற்ற கடை வாங்குவோம் ஓகேவா அப்போ ஆன்சர் ஃபோருங்க ஒரு ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வந்திருக்கும் ரொம்ப சிம்பிள் த்ரீ ப்ளஸ் நைன் டுவெல் டுவெலுக்கு டூ போட்டால் போதும் சரிங்களா என்ன கொடுக்குறாலும் அதுக்காக போட்டுங்க இதே போல் டிவைட் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க சரிதானே பவரை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த யூனிட் ஜெட்டில் டிஃபால்ட்டாக ஃபோர் ஆல் டிவைட் பண்ணுறோம் ஃபோர் ஆல் டிவைட் பண்ணும்போது ஜீரோவாக இருந்தால் மட்டும் சாரி அதாவது ரிமைண்டர் ஜீரோவாக இருந்தால் மட்டும் அதை நம்ம ஃபோர்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா மீதி ஒன் டூ த்ரீ வந்தால் பிரச்சனை கிடையாது சரிங்களா இத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் யூனிட் டிஜிட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட் ஒரு டைமு டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்றில் கேட்டிருந்தாங்க சரிங்களா எப்போயுமே இந்த எஸ்எஸ்சி மற்ற எக்ஸாமில் எல்லாம் எப்பயுமே கேட்கக்கூடிய டாபிக் தான் இது டிஎன்பிஸில் அப்பப்போ கேட்பாங்க சரிங்களா டிஎன்பிஸில் இந்த குரூப் ஒன் டயத்தில் இது எல்லாமே வருங்க சரிங்களா குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இந்த யூனிட் டிஜிட் கேட்பாங்க பார்த்துக்குங்க இப்போ நான் சொன்னது இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது மேக்ஸ் புக்கு வேணும் அப்படின்னா நிறைய சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே மேக்ஸ் புக்கில் ஏழு அந்த அது பிடிஎஃப் தான் வச்சு நான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட புக்கு இருக்குது செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ட்ரிபிள் செவன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக்கோட ரேட்டு இப்போது டூ ஹண்ட்ரட் தாங்க சரிங்களா எல்லாருக்கும் இந்த கொரோனாவில் பொருளாதாரம் ரொம்ப கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும் புக்கோட ஆக்சுவலி எம்ஆர்பி ரேட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு இப்போ டூ ஹண்ட்ரட் தான் இதுக்கு முன்னாடி டேரெக்டாக எங்கிட்ட வாங்கணுங்க நான் டூ ஃபிஃப்டி கொடுத்துருந்தேன் டூ ஹண்ட்ரட் தான் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா இன் கவர்மெண்ட் போஸ்ட்டு தான் அனுப்பு அனுப்புவேன் கவர்மெண்ட் போஸ்ட் எல்லாமே இப்போ அவைலபிள் தான் ஸோ தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் சரிங்களா புக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்துங்க சரிங்களா பைலிங் ஒல் தான் இருக்கும் இந்த புக்கில் நான் ஒவ்வொரு சம்முக்குமே எப்படி வந்தது எதனால் இப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் போட்டிருப்பேன் அடுத்த செஷனில் ஏபி பார்க்கலாங்க அதுக்கடுத்து ஜிபி பார்க்கலாம் சரிங்களா தொடர்ந்து சேனலை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒருத்தருக்காவது நம்மளோட சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ